Hello friends, welcome to Sriju cooking channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சத்துமாவுல எப்படி லட்டு செய்யலாம் அப்படிங்கறது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லட்டு நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, சத்துமாவு லட்டு செய்யறதுக்கு ஒரு கப் சத்துமாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம் வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப நம்ம இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். சின்ன கப்ல ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காயும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியான லட்டும் கூட. இதுல எல்லா பருப்பும் கலந்துருக்கிறதுனால, எல்லா தானியமும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்ப இந்த தேங்காய்லயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் மாவு எடுத்திருக்கிறதுனால ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இது கரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. அதிக தண்ணி வேண்டாம். இன்னும் நம்ம மாவு ஒரு கப் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு அளவாக நீங்கள் இந்த நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த நாட்டு சக்கரை பாகை இதில் விட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். போதுங்க, பாகு இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டா இருந்தது. அதனால வேண்டியதில்லை, பாகு மறுபடியும் தேவையில்லை. இப்ப நம்ம இதை சின்ன சின்ன லட்டா நம்ம பிடிச்சுக்கலாம். உங்ககிட்ட முந்திரி இருந்தது அப்படின்னா நீங்க முந்திரியை அது மேல கூட நீங்க வச்சுக்கலாம். லட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.